சேமிப்பு இருந்தால் தான் மனசை வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. ஐயோ, ஆக்சுவலாக இப்போ ரொம்ப முக்கியமானது சேவிங்ஸுங்கிறது. எல்லாமே செலவு பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் வாங்குறோம், இப்போ நான் கூட ஐஃபோன் வாங்கியிருக்கேன், வேஸ்ட்டு செலவு தான் எல்லாமே. பணம் இல்லாமனா உலகமே கிடையாது. ஒரு சாதாரண டீ குடிக்கிறதுலேருந்து 10 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்குற வரைக்கும் பணம் தான் முக்கியம். பணத்தால் நல்ல நட்பு நிறைய இருந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் தானே, திருப்பி கொடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளும் கொடுத்துட்றோம். திருப்பி போய் நம்ம போய் கேட்டோம்னா நம்மளே ஒரு விரோதி மாதிரி பார்க்குறாங்க. காரும் போயிடுச்சு, நகையும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சுன்னு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது லைஃப்பில்? பணத்தால் நல்ல நட்பு நிறைய இருந்திருக்கேன். சேமிப்பு இருந்தால் தான் மனசை வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. பணம் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ அது இல்லாமல் வந்து யாருமே இப்போ இருக்க முடியாது. ஸோ அதனால் சேவிங்ஸ் முக்கியம். சேவிங்ஸ் பண்ணி தான் நம்ம பணத்தை மதிப்பிடுற மாதிரி இருக்கும். சேவிங்ஸ் இல்லாமல் நம்ம செலவு பண்ணிட்டே இருந்தால் அதுக்கு அது வேல்யூவும் தெரியாது நமக்கு. இப்போ வேறு ஜிபே அந்த மாதிரிலாம் வந்திருக்கனால கொஞ்சம் நமக்கு அது வேல்யூ தெரியாமல் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்று சேர்த்து வைக்கும் போது தான் நமக்கு பிற்காலத்தில் நமக்கு ஒரு செலவுன்னு வரும்போது அங்கே சேவிங்ஸ் யூஸ் ஆகும்போது நமக்கு அது ஓகே, நம்ம சேவிங்ஸ் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா வரும். நட்புடன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம். எப்படின்னா எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரு லிமிட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் அவங்க அமௌண்ட் வேணால் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் போட்டு விடுவோம். ஸோ அந்த ஒரு கேப்லேயே அவங்க அப்படியே பேசாமே போயிட்டாங்க. எதாவது நீடாக மட்டும் வந்து பேசுகிறது. ஸோ அவங்க ஃபஸ்ட் நாளே நார்மலாக ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணி பேசுவோம். அப்புறம் நம்ம அமௌண்ட் கொடுத்தோடனே இல்லை அவன்ட்ட அமௌண்ட் வாங்கியிருக்கோம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய நான் ட்ரை பண்ண எல்லாத்தையும் கொடுப்பேன் மோஸ்ட்லி. எப்படின்னா என்னோட சேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதிலேருந்து எடுத்து எடுத்தால் நான் வந்து பசங்க கேட்டாலும் கொடுப்பேன். பட் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் அது கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது, மீன் நம்ம திருப்பி நம்ம கொடுக்க தோணும். ஆனால் அது அவங்க கொடுக்கலன்னா நமக்கு மற்ற எல்லாருக்குமே நம்ம கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். இவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறோம் நம்ம, திருப்பி தரமாட்டேங்கிறாங்களா அப்படின்ற மைண்ட் செட்டே மாறிடும் நமக்கு. அதனால தான் வந்து சரி யார் யார் நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பி கொடுப்போம். நம்ம ஒருத்தங்க கொடுக்காதனால நமக்கு வந்து எல்லாருமே நம்ம இன்வைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். செலவு போக சேமிப்பு கிடையாது. இங்கே சேமிப்பு போக தான் செலவு. ஆக்சுவலாக எனக்கு மொத்தம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது லேண்ட் வாங்கலாமா, ஐடியா மைண்டில் ஓடிட்டே இருக்கும். லேண்டு இல்லை கோல்டு தான், கோல்டு காயின் தான் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கமிட் பண்ணுறதுனால கொஞ்சம் சேவிங்ஸ் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரிலாம் அப்படி இது நம்புகிறோம். ஃபஸ்ட்டு யாரும் கேட்குறேன்னா கண்டிப்பாக கொடுப்போம். நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க திருப்பி அமௌண்ட் ரிட்டர்னாக கிடைக்கலன்னா நமக்கு அந்த செக் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். இவங்க சரியாக தரமாட்டிக்காங்க, திருப்பி கொடுக்க மனசு வராது. ஸோ அப்படியே விட்டனால தான் நமக்கு அந்த இது வேலிட் பாயிண்ட்டே இருக்குது. இது ஆக்சுவலாக இப்போ ரொம்ப முக்கியமானது சேவிங்ஸுங்கிறது. ஏன்னா இப்போ எல்லாமே செலவு பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன் வாங்குறோம், இப்போ நான் கூட ஐஃபோன் வாங்கியிருக்கேன், வேஸ்ட்டு செலவு தான் எல்லாமே. ஃபஸ்ட்டு இதை சேவிங்ஸில் போட்டு நம்ம சின்ன சின்ன தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கோல்டு காயின்னு வீட்டில் நம்ம சீட்டு போடுவோம். அந்த மாதிரி சீட்டு பணம் போடுறது, சும்மா ஒரு ஒரு 2-3 சென்ட் இடம் வாங்கி போகிறது. ஸோ அந்த மாதிரி நமக்கு அத்தியாவசியாக பண்ணிட்டு தான். இல்லைனா யாருக்காவது நம்மளே நம்ம எடுக்க முடியாத அக்கௌண்ட்டில் யாராவது போட்டுரு, அம்மா அக்கௌண்ட்டில் போட்டுருது, அப்பா அக்கௌண்ட்டில் போட்டுருது அமௌண்ட்லாம் அந்த மாதிரி. நான் இப்படி தான் எங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் தான் கொஞ்சம் 1000 ரூபாய் தனியும் டெய்லி அந்த மாதம் மாதம் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஒரு சேவிங்ஸ் தான் நமக்கு இருக்கும். அது அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இன்றைக்கெல்லாம் நாளைக்கு தரோம், இன்னும் உயிராக போயிடுச்சு, நாளைக்கு தரோம், சம்பாதிச்சு தரோம், கொஞ்சம் பொறுமையாக வாங்கி கொடுத்துட்டேன், வாங்கிக்கோ பொறுமையாக வாங்கிக்கோ அப்படின்றாங்க. நம்ம ஏமாற்றம் தான் அடைஞ்சு வருது. வாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது, கொடுங்க நான் திறந்துடுறேன், 1 மாதம் 2 மாதத்தில் கொடுத்துட்றேன், ஹெல்ப் பண்ணுங்க, ரொம்ப கடன், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நாங்கள் ஒரு கல்யாணம் வச்சுருவோம், தரோம், நாங்கள் தரோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம போய் கேட்டோம்னா என்ன பண்ணுறது, வருமானம் இல்லை, தரோம், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு தரேன், அதே அப்படியே ஏமாற்றத்திலே போயிடுது முடிவு. நல்ல நட்பு, பணத்தால் நல்ல நட்பு நிறைய இருந்திருக்கேன். கொடுத்தோம் கொடுக்கல அது மன கஷ்டம், சரி வேணாம் அந்த நட்பே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி வந்துடும். போனால் போகுது நம்ம காசு. இனியும் நம்ம உஷாராக இருக்கணும். எது கொடுத்துட்டு நம்ம நட்பும் போது ஏமாற்றம், நம்ம பணமும் போயிடுது. அதனால் வந்துடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம், ரொம்ப அவசியம். சேமிப்பு இருந்தால் தான் மனசை வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா அவங்க பயன்படுத்த தெரியல, வேறு ஒன்றே சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு சரியான முறையில் பயன்படுத்த தெரியல. அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்தோன்னே அவங்க பயன்படுத்த தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு அர்ஜென்ட்டுன்னு கால் பண்ணி கேட்குறாங்க, சரி ஃப்ரெண்ட்ஸ் தானே, திருப்பி கொடுத்துருவாங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளும் கொடுத்துட்றோம். திருப்பி போய் நம்ம போய் கேட்டோம்னா நம்மளே ஒரு விரோதி மாதிரி பார்க்குறாங்க. பணம் என்ன அத்தியாவசிய தேவைக்கு இருந்தாலே போதும், அளவு மீறி தாண்டினாலும் அது ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா அவங்கள்ட காசு வாங்கிட்டேங்க, திருப்பி திருப்பி நீ கேட்குறியான்ட்ட அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கேட்குறாங்க. என்ன சராசரி மனுஷன் போல் நமக்கும் என்னடா கொடுத்த, நம்ம அர்ஜென்ட் தானே கொடுத்தோம், அது திருப்பி கேட்டால் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா ஏமாத்திருக்க தான் ஜாஸ்தி. ஒரு டைம்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் டீம்லேயே ஒரு பையன், சார் வாடகை இல்லை, வாடகை கொடுக்க முடியல, நான் நடு ரோட்டில் நிற்கிறேன், எனக்கு அர்ஜென்ட்டாக 3000 தாங்க, நான் தந்தா தான் வீட்டுக்குள்ளேயே போவேன் அப்படின்னு சொல்கிறான். நானும் ஒரு சரி அவன் கிரிட்டிகாலிட்டி புரிஞ்சுட்டு நானும் கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டு ஒரு நானும் ஒரு கேட்கவே இல்லை ஒரு ரெண்டு மாதமோ மூணாவது மாதம் கேட்கும்போது தாரேன் தாரேன்னு சொல்லிட்டு அப்படியே இதாக ஆகுது. நான் எப்படி இதனால் எப்படி சொல்கிறது, ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம், அதை நம்மளே கிரிட்டி நம்மளோட நிலைமையிலேருந்து சரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம், அதை அவங்க அட்வான்டேஜாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொடுக்குறப்ப வந்து நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எடுத்துக்குவாங்க. நாம் திருப்பி வாங்குறப்ப நிறைய கேள்விகள் அவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ தான் அவங்களோட பற்றி தெரியும், ஓ இவங்க இப்படி பட்டவங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் தெரியாது, அதை பற்றி அவங்கள பற்றி தெரியாதுல்ல நம்மளுக்கு. பணம் வாங்குறப்ப அந்த டைமில் வந்து என்ன செய்வாங்க, அப்போ தான் அவங்களோட சுயரூபம் அவங்களோட உண்மையான எண்ணங்கள் வந்து நம்மகிட்ட வெளிப்படுத்துவாங்க. இதுதான் உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறார், கொஞ்சம் லேட்டாகும், இன்றைக்கி தரேன்னுவார், இன்றைக்கி விட்டுருவார், அதே வாரம் அடுத்த வாரம் தரேன்னுவார், அதையும் நீ 500 கொடு 1000 கொடுன்னு வாங்க, கொடுக்கலன்னா மந்து கழுத்து வரும், அது வந்து பிரச்சனையில் போகும். நம்ம எங்கேயோ உட்காந்து இருப்போம், சிவனன் தண்ணியை சாப்பிட்டு வந்து நம்மகிட்ட மோதுவாங்க, மறுநாள் வந்து சாரின்னு வாங்க. கெட்டு போகிற மாதிரி இருந்தால் சொல்ல வேண்டியதுதான், நல்லாடுறா நல்லா சம்பாதிச்சு வீட்டை பாரு அதை பாருன்னு போகிறோம். அவன் கேட்கலன்னா அவனுடைய விருப்பம் அவள் தான், நம்ம என்ன பண்ண முடியும். கடன் வாங்கிறது தொழில் பண்ணுறதுக்கு கடன் வாங்கணும், அதை முறையாக கட்டிடணும், அதுக்கு உண்டான சூழ்நிலையும் அமையணும். கடன் எதுக்கு வாங்குறோமோ எந்த தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா கஷ்டம். எந்த வகை கேட்டதுன்னா, இந்த உதாரணமாக வந்து ஒரு காருக்கு லோன் வாங்குறாங்க. இப்போ கொரோனா டைம் வந்துடுச்சு, கொரோனா டைமில் டீவு கட்ட முடியாது, நிறைய பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டாங்க, காரு ஃபுல்லாக டீவுக்காரன் தூக்கி போயிட்டான். என்ன வீட்டில் இருக்கிறவங்க வந்து காரும் போயிடுச்சு நகையும் போயிடுச்சு பணமும் போயிடுச்சுன்னு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது லைஃப்பில். கடன் கொடுத்து ஏமாந்துருக்கிறேன், நானும் ஏமாந்துக்கிறேன். பணம் இல்லாமனா உலகமே கிடையாது. ஒரு சாதாரண டீ குடிக்கிறதுலேருந்து 10 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்குற வரைக்கும் பணம் தான் முக்கியம். இந்த பணம் சம்பாதிக்கிறது உழைக்கணும். என்ன ஒன்று, கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணணும்னா அது லைஃப்பில் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கணும். எல்லா சூழ்நிலையும் ஒன்றா இருக்கும். எதனா ஒரு சூழ்நிலை பிரச்சனை வந்தாலும் கடன் கட்ட முடியாது, கடன்காரனாக நிற்கணும். அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லணும்னா பணம் முக்கியம், என்ன பணம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும் லைஃபுக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னா யாரையும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. பணம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும், சேமிப்பு பண்ணணும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.